திருப்புகள ரொம்ப அழகா சொல்கிறார் அதாவது என்னென்னலாம் கிடைக்கும் என்றால் நீள் சௌக்கிய சகல செல்வமிக்க யோக பெருவாழ்வுன்னு சொல்லுகிறார் எனவே அருணந்திரநாத பெருமான் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவதாரம் செய்தவர் அவருடைய அவதாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மாணிக்க வாசகர் சொன்னதை போல நான் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன் என்று சொன்னார் நம்மையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது பவ வினையிலே ஜனித்து அப்படி என்றால் வினையால் நாம பிறக்கிறோம் பவ வினையால் வினைப்பயனால் வந்து பிறக்கிறோம் இங்கு வந்து அந்த வினைகளை அனுபவிக்கிறோம் அதனாலதான் தொல்வினைன்னு சொன்னார் பழவினை இதை மூவினைகள்ல அதாவது பிராரப்தம் ஆகாமியம் சஞ்சிதம் என்ற மூன்று வினைகளில் தொல்வினை என்பது பிராரப்தம் அதை அனுபவிப்பதற்காக வருகிறோம் எனவே பவ மாயை கலைந்திட வல்லபிரான் முருகன் அருணகிரிநாதர் ஆவணமாக எழுதி கொடுத்துருக்கார் திருப்புகளில் அதாவது எப்படி என்றால் அருணகிரிநாதர் பெருமான் இந்த உலகத்திற்கு முருகனால் அனுப்பப்பட்டவர் நாமெல்லாம் வினைப்பயனால் பிறக்கிறோம் அவர்களாம் தவப்பயனால் பிறந்தவர்கள் யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது நான் எங்கேயும் படிக்கலங்கிறார் எந்த பல்கலைக்கழகத்தின் நான் படித்ததில்லை யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் நான் அதுவும் கேட்கவில்லை முருகப்பெருமான் தாமே தந்ததுங்கிறார் தாமே முருகப்பெருமான் தந்தது இன்னொரு அருமையான திருப்புகளை சொல்லுகிறார் முருகனை என்னை திருப்புகள் பாடு என்று சொல்லியிருக்கிறார் பக்த கணப்பிரிய என்ற ஒரு அற்புதமான திருப்புகளில் முருகப்பெருமான் பூர்வ பச்சிம தட்சண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் திருப்புகழை சத்தமிகுத்த திருப்புகழை நீ ஓதுவாய் திக்கெல்லாம் பரவி நீ ஓதுவாய் என்று தரிசித்த அனுகிரகம் மறவேனே முருகனை கூப்பிடுறார் எனவே முருகன் எங்க இருக்கிறானோ அங்க நோய்களே இருக்காது மனக்கவலையும் இருக்காது எனவே முருகப்பெருமான் எந்தெந்த நோய்களை தீர்க்கிறார் என்பதை அன்பர்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் முதல்ல உடல் நோயை தீர்க்கிறார் முருகப்பெருமான் தான் பவரோக வைத்தியநாத பெருமானாக திருத்தணி திருப்புகளிலும் பழனி திருப்புகளிலும் ஐம்பத்தாறு வகையான நோய்களை குறிப்பிட்டு பிறவிகள் தோறும் என் அணுகாமல் நீ அருள்வாய் ஏன்னா இதற்கு பிறகு வந்ததுதான் தேவராய சுவாமிகள் எழுதிய கந்தசஷ்டி கவசம் பாதம் சைத்தம் வலிப்பும் பித்தம் சூழச் சுண்மம் சொக்குச்சரங்கு குடல்வி பிரிதி குடல்விப்பிருதி பக்கப்பளவை படதுறை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கு தரணை பருகரை யாப்பம் பிணியும் என்ன கண்டால் நில்லாதோட முருகா நீ எனக்கு அருள் இதற்கு மூலமாக இருப்பது திருப்புகள் அவர் தான் சொல்றார் பிறவிகள் தோனும் என இந்த நோய்கள் அணுகாமல் நீ என்னை ஆள வேண்டும் என்று சொல்கிறார் ஏனென்றால் அவர் வாக்குக்கு அருணகிரி வாத ஊரர் கனவில் தாக்கிற்கு திரு ஞான சம்பந்தர் நடுநிலை நோக்கிற்கு நக்கீரர் நயத்திற்கு சுந்தரர் சொற்குருதிக்கு அப்பறி என சொல் பிரிச்சு பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்முடைய உலகத்துல இன்றைக்கு மருத்துவர் இருக்காங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அது போல கண்ணுக்கு ஒரு மருத்துவர் பல்லுக்கு ஒரு மருத்துவர் அதுபோல புலவர்களை பிரித்து பிரித்து காட்டினார்கள் வாக்கிற்கு அருணகிரி நல்ல வாக்கு மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதியாகி சிவஞான பரயோக தருள்வாய் ஒருவன் மதியால் வித்தகனாகலாம் ஆனால் மனதால் உத்தமனாகவன் இதுதான் நல் வாக்கு வாக்கிற்கு அருணகிரி வாத ஊரர் கனிவில் மாணிக்க வாசக பெருமான் கனிய கணிய பாடுவார் திருவாசகம் அதுபோல தாக்கிற்கு திருஞான சம்பந்தர் சமணர்களை எல்லாம் அமன் குண்டர்கள் என்று சொல்வார் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அநாதியான சைவ சமயத்தை இகழ்ந்தார்கள் நடுநிலை நோக்கிற்கு நக்கீரர் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் அவர் முருகனை வணங்கிய முதல் அருளாளர் திருமுருகாற்றுப்படை பாடி திருப்பரங்குன்றத்திலே சிறை மீட்கப்பட்டவர் முருகனால் அவர் தான் முத முதல்ல படை வீடுகள் ஆரையும் பாடுகிறார் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருச்சீர் அலைவாய் அடுத்ததாக திரு ஆவினன்குடி பழனி திரு ஏரகம் சுவாமிமலை அடுத்ததாக குன்றுதோராடல் அந்த குன்றுதோராடல் தான் நம்ம திருத்தணியை வைத்திருக்கிறோம் ஆறாவதாக பழமுதிர் சோலை இப்படி ஆறு படைகளை முருகன் வாழ்கின்ற கோயில்கள் அல்ல நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்க மற்ற கடவுள்கள் எல்லாம் வாழ்வதை கோயில் என்று சொல்வார்கள் ஆனால் முருகப்பெருமான் வாழ்வது கோயில் அல்ல வீடு என்ன வீடு படை வீடு படை வீடுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா போர்க்காலத்திலே படை வீரர்கள் செல்வதற்கு இப்போ லடாக்கில் போர் நடந்தது இல்லையா அந்த முகாமிட்டு இருக்கின்ற அந்த இடத்திலேயே வந்து சண்டை நடந்தது அதுபோல பகைவர்களை அழிப்பதற்காக முருகன் படை வீட்டில் இருக்கிறான் அதனால எந்த ஒரு திருப்புகள் ஓதுகின்ற முருகன் அடியார்களுக்கு ஒரு துன்பம் வந்தாலும் முருகன் வந்து வேலை எடுத்து கொண்டு வந்துடுவான் அதாவது பழிப்பவர் தமக்கும் சிரிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென அறிவோம் யாராவது திருப்புகளை பழிச்சாங்கன்னா திருப்புகள் நாளும் ஓதுகின்ற அடியார்களை இழித்தும் படித்தும் பேசினார் என்றால் திருப்புகள் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் திருப்புகள் அப்படி முன்னால் நிற்கின்றார் அதான் புறநானூற்று புலவன் அழகாக சொன்னான் முடித்தலின் முருக ஒத்துவை என்ன நீ நினைத்ததை முடிக்கிறதுனால நீ முருகப்பெருமான் மாதிரிடா ஏனென்றால் முருகப்பெருமான் எதை நினைக்கிறாரோ அதை செய்து விடுவார் எனவே வாராய் மணக்கவலை தீராய் தீரா பிணி தீர எல்லாம் திருப்பு எந்த கிருமியும் நமக்கு வராது அதற்கு அருணகிரிநாத பெருமான் சான்று சொல்கிறார் காரணம் அவரே உடல்நலம் இன்றி காம விகாரத்தால் உடலெல்லாம் நோய்வாய்ப்பட்டு திரு அண்ணாமலை திரு அருணை கோபுரத்திலே மேலேறி கீழ் விழுகிறார் அப்படி விழுந்தவரையில அருணகிரிநாத பெருமானை முருகப்பெருமான் தாங்கி கொள்கிறார் அது ஞான உடம்பை பெறுகிறார் முருகனுடைய ஸ்பரிச தீட்சை எனவே அந்த முருகப்பெருமான் தன்னுடைய வேளாள் ஓம் என்று எழுதுகிறார் வேளால் எழுதுகிறார் எனவே தான் அந்த திருப்புகழை பாடு என்று சொன்ன உன்னுடைய அருளை நான் மறவேன் முருகன் சொல்றாரு இப்ப நான் வந்து நானா பேசுகிறேன் இப்போ நீங்க அன்போடு கேட்குறீங்க இதெல்லாம் நாம செய்கிறது ஆனால் அருணகிரிநாதர் அவராக பாடவில்லை முருகன் பாட வைக்கிறார் எனவே தான் வாக்கிற்கு அருணகிரி வாத ஊரர் கணிவர் தாக்கிற்கு திருஞான சம்பந்தர் நடுநிலை நோக்கிற்கு நக்கீரர் நயத்திற்கு சுந்தரர் நயமான பாடல்களுக்கு ஏழாம் திருமுறை சுந்தரர் சொற்குருதிக்கு அப்பர் என சொல் நாலு ஐந்து ஆறு திருமுறைகள் பாடிய அந்த எண்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அந்த அப்பர் பெருமான் சொற்குருதி இப்படி பிரித்து வைத்தார்கள் ஏதவ இன்னொரு பாட்டு கூட இருக்கு கருணைக்கு அருணகிரி காசுக்கு கம்பன் ஆசுக்கு கவி காலமேகம் காலமேகத்தைப் போல ஆசு கவி பாட முடியாது அதுபோல தேசு புகழ் ஊழுக்கு ஒத்த ஒட்டக்கூத்தன் ஊழ்னா ஒட்டக்கூத்தனுடைய வாழ்க்கை அந்த ஊழில் அதாவது விதியால் முடிந்தது ஊழுக்கு ஒட்டக்கூத்தன் கூடுக்கு அவ்வை கூடுக்கு பாடினால் அவ்வை அதில் கருணைக்கு அருணகிரி என்று புலவர் பிரித்து வைத்தார் அருணகிரியுடைய பாடல்களையெல்லாம் பதினாறு ஆயிரம் பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளைப் போல இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை போன்ற திருப்பு வழியில ஆயிரத்தி எண்பத்தி எட்டு சந்தங்கள் வைத்து பாடுகிறார் அருமையான சந்தங்கள் அந்த சந்த குழிப்பு என்று அழகாக சொல்லுவார்கள் அந்த சந்த குழிப்புல ரொம்ப அருமையான பாடல்களை எல்லாம் ஆழ நயத்திற்கு பாடியிருக்கிறார் இதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்ன என்றால் தேவாரம் பாடப்பட்டது பன்முறையில ராக அடிப்படையில ஆனால் இங்கே திருப்புகள் பாடப்பட்டது தாள முறையில் தாளத்திற்காக எழுந்தது திருப்புகள் பண்ணுக்காக எழுந்தது திருஞான சம்பந்தர் இருபத்தி நாலு வகை பண்களை கையாளுகிறார் அப்பர் சுவாமிகள் பன்னிரெண்டு வகையான பண்களை கையாளுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் பதினேழு வகையான பண் ராகங்களை கையாளுகிறார் ஆனால் அருணகிரிநாத பெருமான் தாளம் அவர் அவர் பாடிய நமக்கு கிடைத்துள்ள இந்த அற்புதமான திருப்புகள் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு சொன்ன இது வளையப்பேட்டை கிருஷ்ணன் அவர்கள் தேடி தேடி கடைசியாக கேரள பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு திருப்புகள் பாட்டு எடுத்து சேர்த்திருக்கிறார் ஆனால் முதன் முதலாக இந்த திருப்புகளை பற்றி நமக்கு சொன்னவர் யாருன்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகான் திருவண்ணாமலையிலே வாழ்ந்த ரமணருக்கு மூத்தவர் சேஷாத்ரி சுவாமிகள் அவர்தான் திருப்புகள் என்பது ஒரு மருந்து ஒரு மந்திரம் என்று சொன்னார் யாருக்கு சொன்னார்னா வழி